ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ 1200 டோடு ஹவிசர்ஸ் வாங்க போறாங்க. அதாவது 70 ரக ஆர்டிலரி துப்பாக்கின்னு சொல்லலாம் தமிழில். பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆர்டிலரிஸ் மட்டும் வாங்க முடிவெடுத்தவங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 800 ஆர்டிலரிஸ் வந்து வாங்க போறா சொல்லியிருக்காங்க. இந்த 1200 ஆர்டிலரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி ரெஜிமெண்ட்டோட ஒரு பேக் போனாக இருக்க போகுது இந்தியாக்காக. இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். அதாவது இந்த டோடு ஹவிசர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டன்னுக்கும் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதால எந்த ஒரு பிளேஸுக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும், ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து 70 ரக துப்பாக்கிகள்னு சொல்கிறாங்க. இதை அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்திற்கு பார்த்திங்களா அதோட செயல்பாடு திறனும் அதிகரிக்கும். அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா 1580 ஹவிசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த தனுஷ் ஆர்டிலரி இருக்குது பார்த்தீங்களா, ஹவிசர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 155 M டோடு ஹவிசர் தான். இதையா ரெடி பண்றான்னு ஏடபிள்யூஇன்னு அழைக்கப்படுற அட்வான்ஸ் வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் தான் ரெடி பண்றாங்க. எங்க இருக்குன்னா ஜபல்பூர்ல கன் கேரேஜ் ஃபேக்டரி. இந்தியா ஆர்மி பாத்தீங்கன்னா 2019 இது அப்ரூவ் பண்ணப்பட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆபீசர். இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு புரோட்டோடைப் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் கூட மவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து கன் சிஸ்டமா யூஸ் பண்ணலாம். இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கிள் மவுண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஓஎஃப் பில் நடந்துச்சு பாத்தீங்களா, டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2018 அதில் ஷோகேஸ் பண்ணாங்க. இது வந்து டாடா ட்ரக் இருக்கு பாத்தீங்களா, அது 828 அதில் மவுண்ட் பண்ணப்பட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கன் சிஸ்டமாக. இந்த டோடு ஹவிசரோட மேக்ஸிமம் ஃபயரிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 38 km வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது. இப்போ அப்கிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 42 km வரைக்கும் போகும். வாங்க போகிற எல்லா ஹவிசர்ஸும் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் இயங்கக்கூடியது. இதில் GPS இருக்குது, ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் நிறைய இருக்கும் சொல்கிற மாதிரி. வேறு ஏதாச்சும் டாபிக் நான் பேசினேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.